ஒரு நாள் ஜாக் டி புருஸ்னு ஒரு இளவரசர் அரண்மனையில் யாரும் இல்லாமல் தனியாக வாழ்ந்து வராரு. உலகம் உருண்டியாக இருந்தாலும் அவர் வாழ்க்கை அவருக்கு இருண்டு போய் தான் இருந்துச்சு. மன வருத்தத்தோட தனியாக இருந்த அவருக்கு திடீர்னு எங்கேருந்தோ காஞ்சனா படத்தில் பேய் அழுகிறது போல் யாரோ அழுகிற சவுண்ட் கேட்குது. அவனும் காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூங்கிட்டான். தென் அவர் இருந்து பேலஸில் அடுத்த நாள் மக்கள் வந்து பார்க்குறாங்க. பேலஸை பார்த்தவங்க பேலஸை மட்டும் பார்க்கல, பேலஸோடு சேர்ந்து அரண்மனைக்குள்ளே பச்சை கலரில் பேய் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் அந்த பச்சை பிசாசு எச்சத்திரமாக எங்களை பயமுறுத்துச்சுன்னு பச்சையாக கிளப்பி விட்டு போயிட்டாங்க. அதுவும் கண் செதஞ்சு சாப்பிட்ற கையும் ஓடுற காலும் பாடியில் இல்லாமல் பச்சை கலர் ட்ரெஸ்ஸோட திடீர்னு வரா திடீர்னு போகிறா மின்னல் போல் மறைஞ்சிடறான்னு பார்க்கவே ஜாம்பி அட்டாக்கான பழைய கிளவி போல் இருந்தான்னு ஊர் மக்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் சொன்னால் போதுமா, பேய் பார்க்குறதுக்கு பியர் போல் இருக்கான்னு கொளுத்தி போட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் யார், பியர்னு சொல்கிற, ப்ரூஸ்ன்னு சொல்கிற, சார்லஸ்ன்னு சொல்கிற, இதெல்லாம் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு பேர் மாதிரியே இல்லையே, அப்போ எதை வச்சு சொல்கிற? பேய் ஓடுதுங்கிற, பிசாஸ் தாண்டுதுங்கிற, பச்சை சட்டை போட்டு எச்சத்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். சாட்டேவ் டி பிரிசாக், பேரே புதுசாக இருக்குல்ல, இந்த பேர் போல் இந்த வீடியோவும் புதுசாக தான் இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். சாட்டேவ் டி பிரிசாக்னா ஃப்ரெஞ்சில் இருக்க ஒரு பாப்புலரான அரண்மனை, காஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 கோடி ரூபா செலவு பண்ணி அல்பத்திரமாக தேவையே இல்லாத பார்லிமெண்ட் கட்டன்ட்டு ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து எந்த கவர்மெண்ட் சலுகையும் கிடைக்காம தான் பேரண்ட்ஸ் காசில் டிஎன்பிசிக்கு 500, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 100, ரயில்வேஸ்க்கு 1000, வீட்டு வரி ரோட்டில் போகவே மாட்டான், அதுக்கு ரோட்டு வரி காட்டு வரின்னு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கரன்சிலாம் கணக்கே பார்க்காம இவங்க தனியாக லக்ஸூரியஸாக வள பார்லிமெண்ட் கட்டிக்குவாங்க. அதுபோல் தான் 11th century அஞ்சோ அப்படின்னு ஒரு அரசன் ஃப்ரான்ஸ் நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வராரு. அவர் இருக்கிறதுக்கு இடம் சும்மா பெரிய கட்டடம், அதுக்குள்ளே ஸ்லீவ்லெஸ் போட்டு பொண்ணுங்க, கூடவே எனி டைம் ஜிம் பாய்ஸ், தென் ரூம் ஃபுல்லாக பணம் தங்கம்னு எல்லாம் இருந்து பில்லா படத்தில் வர தலை அஜித் போல் சும்மா ஜம்முன்னு வாழணும்னு நினச்சி ஒரு பெரிய அரண்மனையை கட்டுறாரு. அதுக்கு பேர் தான் சாட்டேவ் டி பிரிசாக். காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி போல் இந்த அரண்மனை பல பேர்கிட்ட கை மாறிடுச்சு. எல்லா நாட்டையும் பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணிவிட்டு இதெல்லாம் எனக்கு போதாதுன்னு ஃப்ரெஞ்சு கூடையும் வார் பண்ணுறாங்க. சும்மா 7 இருந்த ஃப்ரெஞ்சு மக்கள் அண்ட் ராஜா மந்திரி எல்லாம் குலுக்கி விட்ட கோலிசோட போல் பொங்கி பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ணுறாங்க அண்ட் ஃபைனலாக வார்லேயும் வின் பண்ணிடுறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 1462 ஜாக் டி ப்ரூஸ் அப்படின்னு ஒருத்தர் இந்த அரண்மனையை வச்சுருக்காரு. அப்போ அந்த நாட்டை 7th சார்லஸ்னு ஒரு அரசர், மக்கள் தான் எனக்கு வேணும், மக்கள் தான் என் சொத்து, பேலஸ்லாம் வெத்துனேன், பேலஸை அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சூப்பராக ஒரு சின்ன இடத்துல ஆட்சி பண்ணிட்டு வராரு. அப்படிப்பட்ட அந்த ராஜாவுக்கு ஒரு அழகான க்யூட்டான ஒரு பொண்ணு இருக்கா. அடுத்த இளவரசி ஆக போகிற அந்த கரடி முஞ்சி எந்த வேலையும் பண்ணாமல் எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கா. இதை பார்த்து அந்த சார்லஸ் ராஜா பொய் தொலை அப்படின்னு சொல்லி எப்படியாவது யார் கூடியாவது தள்ளி விட்டால் தான் புத்தி வரும்னு பெருசாக பேலஸ் வச்சுருக்க அந்த ஜாக் டி ப்ரூஸ்க்கு மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கழுது அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. யார் கூடியும் எதுவும் பேசாமல் அடக்கமான போண்டாவா அடக்கமான பொண்ணாக இருக்குது. வரி வரியாக தோரணம் கட்டி யானையை கூப்பிட்டு குதிரையை ஓட்டி கோழியை அடித்து சவரன் விலை என்னன்னு தெரியாமல் திராட்சை பழம் போல் கொத்து கொத்தாக தங்கம் வைரம் போட்டு தட்டு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் சாரீஸ்னு பல்லாக்கில் பொண்ணை வச்சு கொண்டு வந்து மோதிரம் மாற்றி மேரேஜ் ஏதோ சொர்க்கத்தில் நடந்தது போல் இன்ட்ரெஸ்டே இல்லாத மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் எவ்வளோதான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பேலஸ் வச்சுருந்தாலும் இந்த ஜாக் டி ப்ரூஸ் ஒரு சாதாரண மனுஷன் போல தான் ஊருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கான். எப்படின்னா அவர் அவ்வளோ பெரிய பேலஸை விட்டுட்டு ஒரு சின்ன வீட்டில் தங்கினார். அரண்மனையில் எல்லாமே இருந்து ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்த அந்த ராஜாவோட பொண்ணுக்கு இந்த ஜாக் டி ப்ரூஸ் கிராமத்தில் வாழ்ந்தது சுத்தமாகவே பிடிக்கல. இருந்தாலும் ப்ரூஸ் வடிவேல் போல் கரடி பூரா பாம்புன்னு பல அனிமல்ஸை வேட்டையாடி இந்த பொண்ணுகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. பட் அந்த பொண்ணுக்கு எதுவுமே பிடிக்கல, அப்பையும் அமைதியாக தான் இருக்காங்க. வழக்கம் போல் புலி மான் கரடினை காட்டில் தான் பணையோடு போய் வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்தவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு, ஷாக் அடித்த மண்புழு போல மாறிடுறாரு. அது ஏன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கதைக்குள்ளே ஒரு கதை இருக்கு. ஊருக்குள்ளே ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். எந்த அனிமல் வந்தாலும் வேட்டையாடி அரச குடும்பத்துக்கு கொடுக்கறது தான் அவனோட முக்கியமான வேலை. ஊருக்குள்ளே ஒரு நாள் ரெண்டு பேருக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது. எல்லா மக்களும் எப்பயும் போல் அந்த நிகழ்ச்சியை சுற்றி நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. யாரும் எதுவும் பேசவும் இல்லை, யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை. ஏன்னா அங்கே அந்த இளவரசி சார்லோட் அந்த பியர் அப்படின்னு சொல்கிற அந்த வேட்டைக்காரன் கூட சண்டைக்கு போகிறாங்க. அப்போ தான் 7th சார்லஸ் அந்த பொண்ணோட அப்பா அங்கே வராரு. என்ன சண்டைன்னு கேட்குறப்ப அனிமல்ஸை வேட்டையாடுறது அந்த பொண்ணுக்கு பிடிக்காம ஏதோ தண்ணி பிடிக்க சண்டை போடுற பஜாரி போல் கத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து சார்லஸ் அவங்க கூட மன்னிப்பு கேட்டு அனுப்பிட்டாரு.
தென் அகைன் அவனை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ரொம்ப நாளாக ஜாதி வெறி பிடிச்சவ போல சண்டை போடுறான். ஒரு நாள் முயல் குட்டி ஒன்று காட்டில் அடிபட்டு கிடந்துச்சு. அதை பார்த்த பியர் அந்த முயலை கஷ்டப்பட்டு மேஜிக்லாம் பண்ணி காப்பாற்றிட்டாரு. அப்போ அந்த வரியாக வந்த இளவரசி அந்த நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு சரி இவன் நல்லவன் தான் போல அப்படின்னு லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இளவரசியான அந்த பொண்ணு அந்த சாதாரண மனுஷன் கூட ப்ரொபோஸ் பண்ணி கப்பல்ஸ் ஆகிட்டாங்க. வட போச்சு. ஒரு நாள் இளவரசியோட அந்த பழைய காதலன் கூட பேசாமல் அந்த இளவரசினால் இருக்கவே முடியல. ஸோ வாடகைக்கு ஒரு புறா வாங்கி அவனுக்கு தூது அனுப்பி தன் பழைய காதலன் பியரே இல்லாமல் தான் இருக்க கிராமத்துக்கு வர சொல்கிறாங்க அந்த இளவரசி. ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். வேண்டையான போன ப்ரூஸ் வீட்டுக்குள்ளே வரப்ப இவங்க ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாரு. ஃபேஸில் ரெட் லைட் எரியுது, மூஞ்சி முறைக்குது, செம்ம டென்ஷனாக இருக்காரு. விறகு வெட்டி தொலைச்ச கோடாரி போல தன் வேட்டையாடை எடுத்துட்டு போன கோடாரியை வச்சு பியர் பாடியில் 100 தடவை கசாப்புக்கிறக்காரன் கொத்துக்கடி போடுறது போல செதைச்சிட்டாரு. தென் அவனோட ஒய்ஃப்ட உன் கூடலாம் பேசி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கழுத்து நடிச்சு அந்த பொண்ணையும் கொலை பண்ணி அந்த இளவரசியையும் 100 டைம் கொலை பண்ணிட்டார். அவர் 100 டைம் கோடாரியால் வெட்டி கொலை பண்ணிட்டார். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க பாடி கிடைக்கவே இல்லை. பாடியை விடுங்க, பாடி பார்ட்ஸ் கூட கிடைக்கல. எந்த தப்புமே பண்ணாத புருஷ்க்கு அன்னையில் இருந்து தான் சனி வந்து பிடிச்சி தொலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்ட்டு முன்னாடியே பார்த்தோமே. பேய் இருக்குது அப்படின்னு ஊர் மக்கள் பரப்பி விட்டாங்க. அதுவும் பியர் போல் இருக்குது அப்படின்னு சொன்னதும் நம்ம கொத்துக்கறி போட்ட இவங்க ஆவி தான் பழி வாங்க நம்மளை வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு பீதி ப்ரூஸ் ஃபேஸில் நல்லாவே தெரிஞ்சது. பேய் அழுகுறது போல் சவுண்டு கேட்குது, ஏன் கொன்ன ஏன் கொன்னன்னு கதறுது. நார்மலாக ஏதாவது கொளுத்தி போட்டாலே பற்றிக்கும். அதுவும் பேயின்னு சொல்லி அதுவும் பியர் பேயின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அவருக்கு மனசே இல்லை. யாருன்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்த ப்ரூஸ் கடைசியாக பேலஸ்க்கு வெளியில் வந்து பார்த்தப்ப பேலஸோட டாப்பில் இருக்க கோபுரத்தில் க்ரீன் ட்ரெஸ் போட்டுட்டு சிரிச்சிட்டு இருந்துச்சு அந்த பேய். அப்போ அந்த பெண்ணோட காதலனோட ஆவி மெதுவாக மூவ் ஆகுது. யாராக இருந்தாலும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயப்படுவாங்க. அப்படி பயந்தது இல்லாமல் அவருக்கு ராகவா லாரன்ஸ் போல் கால் டண்டனக்கான் டான்ஸ் ஆடிட்டுருக்கு. டான்ஸ் மூமெண்ட்டில் இருக்குது. சர்த்தான் சைத்தான் பச்சை ட்ரெஸ்ஸில் வருது அப்படின்ட்டு இன்றைக்கி நாமளும் கொத்துக்கறின்னு நினச்சப்ப அந்த பையனோட ஸ்பிரிட் வந்து எரிஞ்சு சாம்பலாகிடுச்சு. பட் அந்த பெண்ணோட ஆவி பேலஸில் யாரையும் இனி தங்குறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு அங்கேயே இருந்து வருது. ஸோ புரூஸ் கட்டின அந்த பொண்டாட்டி ஆவியாக மாறி பழி வாங்க துடிக்கிறான்னு தெரிஞ்சு பல தலைமுறைகள் பாதுகாத்து வந்த பேலஸை விட்டுட்டு போயிடுறாரு. தென் இப்போ ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த இடம். பட் இப்பையும் இன்னமும் பேலஸ்க்கு போனவங்களாம் பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருக்கானே பச்சையாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. 15th century தன் ஹஸ்பண்டால் கொலை செய்யப்பட்ட சார்லோட் டி ப்ரூஸ்னு ஒரு அழகான தேவதை ஆவியா மாதிரி ஒரு அரண்மனையை தான் கண்ட்ரோலில் வச்சிருக்க ஒரு உண்மையான சரித்திர கதையை பார்த்தோம். இது போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம மிஸ்டர் ஆர்எம்பி விசன் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூட இருக்க அந்த பெல் பட்டனை ஆடைப்படாமலா போல் போல நினச்சி டிங் டாங் டிங் டாங் டிங் அப்படின்ட்டு அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பை பை.